காவிரி விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட என்றால் மோடியே மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் கர்நாடக காங்கிரஸ் அரசு காவிரி நீரை வழங்காமல் தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே வரும் தேர்தலில் காங்கிரசை தோற்கடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட தம்பிதுரை மோடி மீண்டும் பிரதமரானால் காவிரி நீர் கிடைக்க வலியுறுத்தப்படும் என உறுதிப்பட கூறினார். இதேபோல் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 100 நாளை 150 நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது. 200 ரூபாய்க்கு மேல் கூலி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தம்பிதுரை தெரிவித்தார். தண்ணி பிரச்சனை சொன்னீங்க, தண்ணி சரியா வரமாட்டேன்னு, காவிரி தண்ணி வேணும், அதை பிறகு நான் முதலமைச்சர் கிட்ட பேசி காவிரி தண்ணி மருகாபுரி கொடுக்கறதுக்காக 100 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பது திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறோம். நீங்க அதுக்கு கொடுத்து நம்ம ஆட்சி ரெட்டையலை ஆட்சி, அதே நேரத்தில் மோடி கிட்ட பேசி காவிரி தண்ணி கொண்டு வரணும்னாக்க ரெட்டையலைக்கு ஒட்டு கொடுங்க. இந்த தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரி தர முடியும்? பிறகு 100 நாள் வேற 100 நாள் வேலை வரும்போது சொன்னீங்க 100 நாள் எப்படி போதாது, வருமானமே இல்லை, கஷ்டமான வேலை, வயக்காட்டில் போய் வேலை செய்ய சொல்றாங்க, வரப்பு எடுத்து சொல்றாங்க, கஷ்டமாக்கணும் எல்லாம் சொன்னீங்க. எல்லாரையும் வந்து 100 150 நாளா நம்ம பக்கம் எல்லாம் வேலையை கொடுக்க சொல்லி பழைய மாதிரி குளத்து வேலை அந்த மாதிரி எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அந்த வேலையை மாற்றி கொடுத்துருக்கேன்.